உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நல்ல வாழ்க்கை வாழணும்னா ரயிலை விட ரொம்ப வேகமாக ஓடணும். ஒட்டுமொத்த குடும்பமும் வேலைக்கு போனாலும் குடும்பத்தை சந்தோஷமா நடத்துறது கஷ்டம். ஆனா இங்க ஒருத்தி மட்டுமே மெட்ரோ ரயிலை விட வேகமாக ஓடிட்டு இருக்கா. அவ தாங்க கயல். அந்த கயலையும் அவ குடும்பத்தையும் பத்தின கதை தாங்க இது. பால் பொங்கிடுச்சா? புடவை காய போட்டுட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள பால் பொங்கிடுச்சே. தனோ, அத்தை கொஞ்சம் இங்க வாமா. இதோ வர அத்தை. உப்பு ஒரு ரெண்டு பேக்கெட் போடு. அப்புறம் வேற என்ன எழுதணும்? சொல்லுங்க. எந்திரிச்சிட்டான் அவன்? இன்னும் இல்ல அத்த. அங்க பாருங்க, கும்பகர்ண மாதிரி நல்லா கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பி விட வேண்டியதானே? கூப்பிட்ட குரலுக்கு உங்க புள்ள எழுந்திருச்சிட்டாலும் சரி. அவன் கதையை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா சட்னி அரைச்சிரு, கையில எந்திரிக்கிற நேரம் ஆச்சு. சரிங்க. ஆமா ஆமா, சண்டக்கோழி அத்தை நேரத்துக்கு எந்திரிச்சிருக்கும். கொக்கர கோக்கோ. அனு, அத்தை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாருங்கத்த, வர வர இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் அத்தை, நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன், போமா.
அப்படி பின்ன போறோம் பாரு என்ன வாய் அடற எதுவா இருந்தாலும் கணமா வாயில சொல்லணும் அடிக்கலாம் கூடாது ஓ கணமா சொல்லு சரி சரி அம்மா பொண்ணு சண்டையில அப்புறமா வெச்சுக்கோங்க தனோ அவ வந்தா போறா சீக்கிரம் ரெடி பண்ணு மத்ததுங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னு நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன் சரிங்க அத்தை ஆ அத்தை ஒரு நிமிஷம் என்ன இனிக்கு தேதி 5 ஆயிடுச்சு கையில் நேத்தே சம்பளம் வாங்கிருப்பா அனுக்கு ஸ்கூல் பேக் பிஞ்சு போயிடுச்சு புதுசு வாங்கணும் அது மட்டும் இல்லாம டர்ம் ஃபீஸ் வேற கட்டணும் அத்தை சரி கையில் கிட்ட நான் பேசுறேன் சரிங்க அத்தை முரளி எந்திரா அம்மா டேய் உன்னதா எந்திரடா சீக்கிரம் எந்திரி அம்மா தியாமா உள்ள சீக்கிரத்துல ஏறி போறா ஏண்டா என்னத்தடா குடிச்சிட்டு வந்த இந்த நாத்தனாருது அம்மா வாமா முதல்ல எந்திரிக்க போறியா இல்லையா நீ இப்படி சொன்னாலே இவன் கேட்க மாட்டான் எங்க எந்திரா அம்மா ஒழுங்கா எந்திரிச்சு போய் பல்ல விளக்கு எப்ப பாரு இதே வேலை இந்த தேவி என்ன பண்றாளோ தேவி ஏமா இப்படி திடீர்னு வந்து கதவு திறந்து பயம்புறுத்துற எப்படி பயந்துட்டு தெரியுமா ஏண்டி இதுக்கெல்லாம் பயப்படுவ அம்மா நானே இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண போற இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துட்டு இருக்கேம்மா ஏண்டி நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற உன் தங்கச்சி ஆனந்தி கூட இவ்ளோ புக் படிச்சது இல்ல இன்டர்வியூக்கு போற உனக்கு எதுக்குடி இவ்ளோ புக் ஆனந்தி படிக்கறானே நீதான் சொல்லிக்கணும் டிஸ்டர்ப பண்ணாம போமா கயல் வர நேரம் ஆச்சு வந்து பார்த்தானே கத்த போறா அவ கடக்குற ஹிட்லர் ஹிட்லர் இன்னைக்கு தேதி 5 அத மறந்துறாத அம்மா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது நல்ல பிராண்டடா Dress பண்ணிட்டு போனாதான் கெத்த மரியாதையா இருக்கும் அன்பான கையலக்கா கிட்ட சொல்லி Dressக்கு மட்டும் காசு வாங்கி தரியா 4 ஆம் தேதி வரைக்கும் அவ ஹிட்லர் 5 ஆம் தேதி வந்துட்டா அன்பான கையலக்காவா கேட் பாக்குறேன் அம்மா மாமா அப்படியே இன்னொரு ரிக்வெஸ்ட் மா என்ன இன்டர்வியூக்கு தனியா போக பயமா இருக்கு கூட ஆனந்திய கூட்டிட்டு போடா ஐயோ கடவுளே நீ முதல்ல ரெடி ஆகு நான் சொல்றேன் பொண்ணு நிதானமாக யோசித்தாலும் நிலா நிலா நிலாமலோடி யோசித்தாலும் நீதான் மனம் தேடும் மான்பாலன் பூவாயினும் பூவாலன் என் மடியின் மனவாலன் என தோன்றுதே செந்தூரா தெரிஞ்சாதான சரியாவே வரல இன்னொரு தடவை பண்ணனும் நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற இரு இனிமே அது வேணும் இது வேணும்னு கயல் கிட்ட கேட்க சொல்லி என்ன தூது அனுப்புவல அப்ப பாத்துக்கறேன் நீ என்ன கேக்குறது எனக்கு என்ன தேவையோ எங்க அக்கா கிட்ட இன்னிக்கே நான் கேட்டு வாங்கிப்பேன் அப்படி என்னடி நீ கேட்க போற புது செல்போன் செல்போனா என்ன செல்போன் உனே வாய போலக்கற என் அக்கா நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க ஏண்டி
நாங்க இங்க 100 ரூபாய் 200 ரூபாய் விஷயத்தையே கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு இருக்கோம். நீ புதுசா செல்போன் கேட்க போறியா? ஆமா நான் கேப்பேன். இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் அக்கா கையிலுக்கு செல்லும். ஓம் பாடு உங்க அக்கா பாடு. சரி நீ என்ன பண்றனா தேவி ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாளாம். தனியா போகணுமேனு பயப்படுறா. துணைக்கு போயிட்டு வரியா? ஐயோ என்னால முடியாதுமா நான் படிக்கணும். நீ படிக்கிற லட்சணத்தை தான் பாக்குறேனே. வேணுனா உன் அன்பு மக அன்பு கிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு போக சொல்றியா? அவன் எங்க? யாருக்கு தெரியும், அவன் தினமும் ஏதாவது ஒரு கலவரத்தோட வருவான். இன்னைக்கு என்ன கலவரம் பண்ணிட்டு வரானோ? டேய் பாத்து போங்களேடா, கோலத்தெல்லாம் கலச்சிட்டு போறீங்க. என்ன யாரும் அசைக்க முடியாது, பிசினஸ்ல என்ன முந்த யாரும் கிடையாது. யாரா இருந்தாலும் அடிச்சு நான் கீழே தள்ளிடுவேன். கையில் வரத்துக்குள்ள அன்பு வந்துருவானடி. வரணும், வந்தா அவனுக்கு தான் நல்லது. இத புடி, இது அந்த மூர்த்தியோட வேலையா தான் இருக்கும். எப்ப எழுப்பி விட்டுட்டு போன, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். டே மூர்த்தி, என்ன நீ எந்திரிக்கலையா? அவகிட்ட தினமும் பாக்கி கட்டிக்கணுமா உனக்கு? கையில் வந்துட போற, சீக்கிரம் எந்திரிச்சு போய் குளிடா. மா எதுக்கு பண்ணி காலங்காத்தால லபோதி போன் கத்திக்கிட்டு இருக்க? கையல் யாரு? என் எச்சு போல குடிச்சு வளர்ந்தவ. நான் அவளுக்கு முன்னாடி பிறந்தவன். அந்த திமுரு பிடிச்சவளுக்கு நீ வேணா பயப்படலாம், நான் பயப்படணும் அவசியம் இல்ல. பேசுடா பேசு. நேத்து ராத்திரி அடிச்ச போத உனக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் வீரவசனம் பேசிட்டு இருக்க. மா போமா. கையல் நேத்து சம்பளம் வாங்கியிருப்பா. இன்னைக்கு குடும்ப செலவுக்கு எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்துட்டு வேலைக்கு போலான்னு இருப்பா. நீ இப்படி அரபோதையில தூங்கிட்டு இருக்கிறத பாத்தானா, கோபத்துல யாருக்கும் எதுவும் கொடுக்காம கிளம்பி போறா. அப்புறம் இருக்கு உனக்கு. ஆஹா, இன்னைக்கு 5ஆம் தேதின்றத மறந்துட்டமே. சம்பள தேதி அதுமா பகுச்சுக்க பாத்தியோட மூளை கெட்ட மூர்த்தி. என்னமா இது, இவ்வளவு லேட்டா எழுப்பிடுற? கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விடக்கூடாதா? 5ஆம் தேதின்னு சொல்லி தான் அப்பவே எந்திரிச்சிருப்பேன். கடவுளே, என் பொண்ணு கையில ஆஸ்பத்திரியில நேரங்காலம் பார்க்காம நர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டை தாங்குறா. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளை சண்டை கோழி, ஹிட்லரு, ராட்சசி, திமிரு புடிச்சவன்னு சொல்றாங்க. ஆனா அவ இந்த வீட்டுக்கு படி அளக்குற அன்னலட்சுமின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எங்க எல்லாரையும் பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. கையில மட்டும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ. ஏன்னா அவ நல்லா இருந்தானா நிச்சயமா நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம். சண்டை கோழியத்தை வரப்போறாங்க. ஏங்க
எதிரில் ஆள் வர்றது கூட தெரியாம எதுக்கு இப்படி இடிச்சிட்டு போறீங்க? நான் அவசரத்துல குளிக்க போறேன், நீ எதுக்கு குறுக்க வர? ஐயோ, நான் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எப்படி குளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போடி வந்துட்டா பெருசா. அப்பா போட்டோக்கு விளக்கேத்திட்டு வந்துடுறேம்மா. மணி 8 தாண்டிடுச்சு, நீ 18 செகண்ட் லேட். அம்மா செத்தா சேகரே, சும்மா இரு, நீ போ. சாரி கா, நான் தினம் 8 மணி டார்கெட் செட் பண்ணி தான் ரன்னிங் பிராக்டிஸ் பண்றேன். அண்ணா ஏதோ டைமிங் மிஸ் ஆகுதுக்கா. அண்ணா நாளைக்கு நான் கரெக்ட் டைம் ரீச் ஆயிடுவேன்க்கா. நீ எனக்காக பயந்து ஓடாத, உன்னோட ஆம்பிஷனுக்காக ஓடு. அப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமா போலீஸ் ஆக முடியும். கையல் சாப்பிடுவாமா? போட. ஏய் என்னடி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு சாப்பிட்டு இருக்க? அம்மா சட்னில உப்பே இல்ல. ஷூ, அது கயலத்துக்கு அரைச்ச சட்னி. என்ன உப்பு? கயலத்து, நீங்க மட்டும் எப்படி சாப்பாடுல உப்பே இல்லாம சாப்பிடுறீங்க? அது அப்படிதான். நீ சாப்பிடு. என்னடா அனுக்கு கொஞ்சம் வேங்க. இரு அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுறேன். பரவாயில்ல, கேளுமா. நீ சாப்பிடு கையில, லிஸ்ட் தானே. குடுங்க. ஃபர்ஸ்ட் குடும்ப லிஸ்ட். சும்மா இரு. போன மாசம் 6,750 ரூபாய் வந்த மளிகை சாமா எப்படி இந்த மாசம் 7,136 ரூபாய் வந்திருக்கு? இல்ல, சிக்கனமா தான் பண்ணிட்டு இருக்கோம் கயல். சிக்கனமா தான் இருக்கீங்க தெரியும், ஆனா கொஞ்சம் அலட்சியமாவும் இருக்கீங்க. கிச்சன்ல பாத்து, சமையல் எண்ணெய் ஷெல்ஃப்ல எல்லாம் கொட்டி இருக்கு, அரிசி மூட்டை பிஞ்சு கீழே சதறி இருக்கு. எண்ணெய பாட்டில மாத்தி இருக்கலாம், அரிசி மூட்டையில இருந்து பக்கெட்ல கொட்டி இருக்கலாம். எந்த பொருளையும் யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் பண்ண கூடாது. உடனே மாத்திரேன் கயல். அடுத்தது தேவியத்த லிஸ்ட். அக்கா உனக்கு எதுவுமே கிடைக்காது, ஆனா நான் கேக்குறது மட்டும் கிடைக்கும். வாய் உட்காத, கம்மு நிறு. புது ட்ரெஸ்ஸுக்கும் கேபுக்கும் காசு வேணுமா தேவி? ஆமாங்கா. பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போற, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் சரி, ஆனா கேப்ல தான் போகணும்னு அவசியம் இல்லையே. பஸ்ல கூட போலாமே, அதான் கவர்மெண்ட் இப்ப லேடிஸ்க்கு பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்களே. அடுத்தது அன்பு சித்தப்பா லிஸ்ட். சும்மா இருடி. அன்புக்கு பிராண்டட் ஸ்போர்ட்ஸ் ஷூ, அப்புறம் புரோட்டீன் பவுடரா? ஆமாங்கா. ஷூ கேக்குற ஓகே, புரோட்டீன் பவுடர் எதுக்கு? அது
ஃபிட்னஸ டெவலப் பண்றதுக்கு கா புரோட்டீன் பவுடர்ல ஸ்டெராய்ட்ஸ் கலப்பாங்க அதுக்கு பதிலா கொண்டக்கடலை சாப்பிடு பவுடரை விட புரோட்டீன்ஸ் அதல தான் அதிகமா இருக்கு சரி கா ஐயோ நம்ம குளிக்கிற நேரம் பாத்ரூம்ல தண்ணி சொட்டு சொட்டா வருதே ஆனந்திக்கு எது வேணாமா உலிஸ்ட காணும் அவ உன்கிட்டயே நேரடியா கேட்டுக்கறேன்னு சொல்லிட்டாமா அக்கா எனக்கு புது செல்போன் வாங்கணும்க்கா வெச்சிருந்த போனும் டிஸ்ப்ளே உடைஞ்சு போச்சு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வேற இருக்குல்ல அப்படியே ரீசார்ஜும் பண்ணனும் என்ன பண்றது ஓகே டிஸ்ப்ளே போச்சுனா டிஸ்ப்ளேவை தான் மாத்தணும் போனை மாத்த தேவையில்ல ரீசார்ஜ் பண்ணிக்கோ அதுக்கு வேணா காசு தரேன் போச்சு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அனி உங்க லிஸ்ட் இல்ல எனக்கு லிஸ்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல கயல் பாப்பாக்கு ஸ்கூல் பேக் வாங்கணும் அப்புறம் டர்ம் ஃபீஸ் கட்டணும் ஷோ குளிக்கலையே குளிச்சிட்டு போறதுக்குள்ள எல்லாருக்கும் பணம் பட்டுவாடை பண்ணி முடிச்சிருவாளே அப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடுமே என்ன பண்ணலாம் விடு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு மத்த செலவுக்குலாம் இதுல இருக்கு மத்தவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க அண்ணி சொல்லுங்க இந்தாங்க எனக்கு எதுக்குமா அத அத்தை கிட்ட கொடுத்துட்டியே அடுத்த வாரம் உங்க கல்யாண நாள் வருதுல்ல உங்களுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்துக்கோங்க இந்தாங்க இருக்கட்டுமா வெச்சுக்கோங்க அத்தை எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டீங்க கடைசில என்ன மறந்துட்டீங்க என்ன மறப்பனடா என் செல்ல குட்டி இந்தா வெச்சுக்கோ ஐயா கயல் காலை வணக்கம் என்ன வேலை கிளம்பிட்டு இருக்கியா அண்ணனும் வெளியில முக்கியமான வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் என்ன வேலைன்னு கேக்குறியா போன் எடு சரி நீ கேட்க மாட்ட நானே என்ன வேலைன்னு சொல்லிடுறேன் அது என்ஆர்ஐ பார்ட்டி ஒருத்தர் மலேசியால இருந்து வந்திருக்காரு நீலாங்கரை லேண்டா பாக்குறதுக்கு போறோம் அந்த ப்ராஜெக்ட்ல என்னோட கமிஷன் மட்டும் டூசி நான் பாறேன் அந்த பார்ட்டிய நான் பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கார் பிக்கப்னு நம்ம கை காசு போட்டு கவனிக்க வேண்டியது இருக்கு அதுக்கு தான் பணம் தேவைப்படுது கணக்கு வச்சுக்குமா நான் தான் சொன்னேன் அந்த டூசி வந்த உடனே உன் அக்கௌண்ட்ல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் குடிக்கு காசு வேணும்னா நேரா கேட்கலாமே நீ கேட்ட மட்டும் கொடுத்துருவேன் குளிக்காம தண்ணிய தலையில தெளிச்சிட்டு குடிச்ச வாட வரக்கூடாதுன்னு பேஸ்ட வாயில போட்டு கொப்பளிச்சிட்டு வந்தா நான் பணம் கொடுத்துருவேனா இதெல்லாம் இவ எப்ப பார்த்தா கரெக்டா சொல்றாளே ஒழுங்கா வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கிற வழிய பாரு சும்மா 2C 12C னு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காத பொம்பளை புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம குடிக்கிற உனக்கு நான் காசு கொடுத்தா அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு அம்மா கிளம்புறேன் கையில் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வா மறந்துட்டேன் பாருங்க கரண்ட் பில் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் என்ன வேலை இருந்தாலும் மறக்காம இது கட்டிடுங்க இந்தாங்க தேங்க்ஸ் அண்ணி கயல் பாட்டியை பார்க்க போறியா ஆமாமா அவங்கள பார்த்துட்டு தான் டியூட்டிக்கு போறேன் அங்க உன் பெரியப்பா இருந்தாருன்னா பார்த்து பொறுமையா பேசு அது அவர் எப்படி பேசுறாருங்கிறது பொறுத்து தான் இருக்கு Thank you.
பார்த்து அடுத்த வாரம் நடக்க போற மாவட்ட செயலாளருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம கேட்டரிங்ல தான் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சைவம் அசைவம் எதுவா இருந்தாலும் பிச்சு உதறணும். அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, அவங்க பேத்தி கொல்லு பேத்தி எல்லார் கல்யாணத்துக்கும் நம்ம கேட்டரிங்ல தான் ஆர்டர் கொடுக்கணும். பாத்துக்கோ. ஐயா வணக்கங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். யாருது? சண்முகம்மா. உள்ள வாப்பா. இரு இரு. என்ன? ஐயாவை பார்க்கணும். அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பு. டே சுப்பிரமணி, அவன் தான் அப்பா பார்க்கணும்னு சொல்றல, நீ என்னமோ கிளம்புன்ற. நீ இரு சண்முகம், என் பையன் பூஜையில இருக்கா, இப்ப வந்துருவான். ஏ கிழவி, சும்மா இருக்க மாட்டியா? நீ சும்மா இருடா. போப்பா, போய் அப்பனை வர சொல்லு. கண்ணை பாரு கண்ணை. நீ உள்ள வா சண்முகம். ஓம் நம சிவாய. அப்பா, சண்முகம் வந்திருக்க. என்ன, கலெக்டர் வந்திருக்காரு? நம்ம கிட்ட கரண்டிய பிடிச்ச கம். நம சிவாயா, நம சிவாயா. இறைவா, என்னையும் என் குடும்பத்தையும் மட்டும் காப்பாத்து. வர்றேன் வடிவு. அப்புறம் வருஷமா சமையல் மாஸ்டரா இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் எந்த நேரத்திலயும் உங்களுக்கு துரோகம் நினைச்சது இல்லையா. தனியா கேட்டரிங் ஆரம்பிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதனால என் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மாறும் நினைச்சதாயா தனியா கேட்டரிங் ஆரம்பிச்சேன். சத்தியமா சொல்றியா, உங்களுக்கு எதுனா செய்யணும்னு நான் செய்யலையா. சண்முகம், கைய பிடிக்கிறவன கூட நம்பிடலாம், ஆனா காலை பிடிக்கிறான் பாரு, அவனை மட்டும் நம்பவே முடியாது. எப்ப வேணாலும் கவுத்துருவான். எழுந்துரு. உனக்கு எதுக்கியா இந்த தேவையில்லாத வேலை? சமையல் மாஸ்டரா இருந்தோமா, வர்ற வருமானத்தை வச்சு நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டினோமான்னு இல்லாம தர்மலிங்க மாதிரி ஆகணும்னு நினைச்சா இப்படிதான். ஆமா, நீ ஆரம்பிச்ச கேட்டரிங்ல மாசத்துக்கு ஒரு ஆர்டர் கூட வரலையாமே. எப்படி வரும்? அப்புறம் நான் எதுக்கியா இருக்கேன்? எதை எதை யார் யார் பண்ணணும்னு ஒரு தகுதி தராதரம் இருக்கு சண்முகம். எல்லாரும் உச்சத்தை அடைஞ்சிட்டா அப்புறம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மரியாதை? என்னுடைய தயவே தேவையில்லைன்னு தானே தனியா போனேன். இப்ப என்னாச்சு? என் காலடியில வந்து விழுந்து கிடக்குற நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி நிறைய பேரு என் தயவே இல்லாம வாழ்ந்துடலாம் நினைச்சு வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தர்மலிங்கத்தோட தயவை தேடி வந்து என் காலில் விழுந்துதான் ஆகணும். அதுதான் விதி.
புரியுதா?